ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்காலலி குரு ஒடிசாவில் இருக்கிற லிங்கராஜ் டெம்பிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி ஷார்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒடிசா கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மு முந்நூற்றி ஐம்பது வருஷமாக இந்த கோயில் வந்து ரொம்ப கம்பீர தோற்றத்தோடு இருக்கு இந்த கோயிலை மறுபடியும் ரீவாம் பண்ணும் அதாவது ரீனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ லிங்கராஜ் அப்படின்ற இந்த பேர்லேயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இந்த கோயில் எந்த கடவுளுடையது அப்படின்னு சொல்லி இட் இஸ் டெடிக்கேட்டட் டெம்பிள் டு லார்ட் சிவா ஓகே ஸோ ஒடிசால இருக்கிற கோயில்களோட ஸ்ட்ரக்சர்லேயே மிகவும் பழமையான அதே நேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சராக இந்த கோயிலை சொல்கிறாங்க இந்த கோயில் பதினோராம் நூற்றாண்டில் எந்த மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஜகஜதி கேசரி ஸோ இவர் வந்து சோமவன்சி டைனாசிட்டியை சேர்ந்த ஒரு அரசன் ஸோ இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டினார் இவர் அடுத்து இதை பராமரித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கா டைனாசிட்டியை ரூல் பண்ண ரூலர்ஸ்னால இது பராமரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கான சிக்னிஃபிகெண்டா அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா பிந்துசாகர் லேக்குக்கு நார்த்தில் இந்த டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வடக்கார திசையில வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஸ்டோன்னால மேக்கப் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறோம் இல்ல பழமை வாய்ந்த ஒரு பில்டிங் ஒரு டெம்பிள் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த லிங்ராஜ் டெம்பிள் வந்து இட்ஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கலிங்க ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனால் கலிங்கா ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த அரசர்கள் வந்து அவங்களோட அந்த கம்போசிஷனில் கட்டப்பட்ட கோயில்ன்றதுனால அது வந்து கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதாவது ஒடிசாவை சுற்றி இருக்கிற அந்த ஏரியால இந்த பர்டிகுலர் ஸ்டைல வந்து ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சொல்லலாம் இந்த கலிங்கா அப்படின்றது வந்து கலிங்கான்னு இப்ப சொல் நடுவுல சொன்னாங்க அதுக்கு முன்னாடி உட்கல் அப்படின்ற இன்னொரு பேரினாலையும் அதை சொன்னாங்க வந்து நம்ம கரண்ட்ல சொல்லும் போது அதை ஒடிசா ஓரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த கோயிலில் வந்து லார்ட் சிவாக்காக டெடிக்கேட் பண்ண கோயிலாக இருந்தாலும் இதில் வந்து லார்ட் விஷ்ணுவோட இமேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிகாஸ் இந்த ரெண்டுமே ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சைவிஸ்ட் செக்டுக்காக உருவாக்குன கோயில் இது ஆனால் இதை பராமரித்தது வந்து கங்கா ரூலர்ஸ் ஸோ கங்கா ரூலர்ஸ் வந்து அவங்க வந்து வைஷ்ணவைட் செக்டை சேர்ந்தவங்க அதனால் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெகந்நாத் செக்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க ஸோ அதனால லார்ட் விஷ்ணுவோட இமேஜஸையும் இந்த கோயிலில் நடுவில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ கங்கா ரூலர்ஸ் தான் வந்து ஜெகந்நாத் பூரி டெம்பிளில் வந்து பில்ட் பண்ணாங்க எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் செஞ்சுரி ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ லிங்கராஜ் டெம்பிள் வந்து சோம்வன்ஷி டைனாசிட்டியை சேர்ந்த ரூலர்ஸ் வந்து லெவன்த் செஞ்சுரியில் பில்ட் பண்ணாங்க ஜெகநாத் பூரி டெம்பிள் டுவெல்த் சென்சூரியில வந்து கங்கா ரூலர்ஸ்னால வந்து பில்ட் பண்ணப்பட்டது ஓகே ஸோ கலிங்க ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து டியூலா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த டியூலா ஸ்டைல் வழியாக தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த டியூலா ஸ்டைலில் வந்து மொத்தம் நாலு காம்பனன்ட் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமானா அடுத்து ஜெகமோகனா நாட்ட மந்திரா போக மண்டபா ஸோ இதில் போக மண்டபா அப்படின்றது ஆஃபரிங் சால் நம்ம வந்து உட்காந்து அன்னதான கூடம்லாம் இப்போ சொல்கிறோம்ல சம்திங் லைக் திட் அந்த மாதிரி இருக்கிறது நாட்ட மந்திரா அப்படின்றது வந்து ஃபெஸ்டிவல் ஹால் நடனம் ஆடுறதுக்கோ இல்லை வந்து அங்க வந்து பிளேஸ் போடுறதுக்கும் வந்துட்டு நட இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து நாட்ட மந்திரா அப்படின்னு சொல்றாங்க ஜெகமோகனா அப்படின்றது அசம்பிளி ஹால் நின்று நம்ம வண்ணங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பேசஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மன்னர்கள் வந்து அவங்களோட விஷயத்தை வந்து வெளியே சொல்லணும் அவங்களோட ரூல்ஸை வந்து வெளில சொல்லணும் அப்படின்னா கூட அந்த சபை கூட வந்து இந்த கோயில்கள் எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துருப்போம் ஸோ சம்திங் லைக் திட் அதுக்கு ப்ரொவிஷன்ஸை வந்து கொடுத்தது தான் ஜெகமோஹனஹால் விமானா அப்படின்றது வந்து கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கும் அதுதான் வந்து விமானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டைலில் தான் வந்து ரேக்கடியூலா அப்படின்னு சொல்லுவாங்க காரக் காக்கரடியூலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரேக்கடியூலாவும் காக்கரடியூலாவும் அந்த கர்ப்ப கிரகத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறது தான் வந்து இது ரெண்டும் ஓகே ஸோ இதுக்கு நடுவுல வந்து பிதாடியூலா அப்படின்றது வந்துட்டு அசம்பிளி ஹால் நம்ம வந்து இப்ப பார்த்த மாதிரி ஆஃபரிங்ஸ்க்காக இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பிதடியூலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஸ்ட்ரக்சருமே இப்படிதான் இருக்கும் இதுக்கு நடுவுல இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல அதோட ரெடியூசிங் சைஸ்ல தான் கட்டியிருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று ஹைட்டாக இருக்கும் விட அடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட அடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிறது தான் டியூலா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டியூலா அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஒரியன் வேர்ட் அதாவது ஒடிசாவில் வந்து அவங்களோட தாய்மொழியில் சொல்லப்படுற வார்த்தை தான் இது ஸோ ஒடிசாவில் இருக்கிற பர்டிகுலர் டெம்பிள் ஸ்டைல் ஆர்கிட்டெக்சரை அவங்களுக்கு லொக்காலிட்டியில் இண்டிஜினஸாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரை தான் டியூலா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த கொஸ்ட் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அதனால தான் இப்போ மறுபடியும் இதை பற்றி நம்ம ரீவாம் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகே ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் இஸ் அ லிங்கராஜ் டெம்பிள் லொக்கேட்டட் ஸோ டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து கேட்டபோது இது லிங்கராஜ் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா புவனேஸ்வர் பீஜாப்பூர் கொல்கட்டா பெலகோலா ஓகே ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து டூ தௌசண்ட் ஒன்னில் கேட்டது லேட்டஸ்டாக கேட்ட கொஸ்டின் இது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் கல்யாண மண்டபாஸ் வாஸ் அ நோட்டபுள் ஃபீச்சர் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கிங்டம் ஆஃப் ஸோ கல்யாண மண்டபம் அப்படின்றது வந்துட்டு கோயிலில் அதாவது ஆஃபரிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல ஸோ அந்த அதாவது ஃபெஸ்டிவல் ஹால் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது வந்து எந்த அரசர் அதாவது எந்த டைனாசிட்டி கீழே முதன் முதலில் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாளுக்கியா சந்தேலா ராஷ்டிரகுட்டா விஜயநகரா ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண உடனே அதுக்கான ரைட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களா இல்லையானு ரெஸ்பான்ஸ் உடனே கொடுத்துருவோம் ஓகே ஸோ லிங்கராஜ் டெம்பிள் பற்றி இப்போது இந்த பில்லம்ஸ்க்கும் இல்லை அப்கமிங் மெயின்ஸில் கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிஸ்டெக்சர்லையும் கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான ஐடியாஸ் பேசிக் ஐடியாஸ் ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் தேங்க் யூ